எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லீவ் டே ஹாலிடேஸில் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேணால் எப்போ ஒரு நாள் வேணால் லீவ் எடுத்துக்குங்க, சண்டேல அப்புறம் எல்லாம் லீவ் எடுத்துங்க. பட் இந்த ஹாலிடேஸில் வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும், அந்த மாதிரி இன்சென்டிவ் எதனா தரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் வேலை செய்ய பொங்கலே கொண்டாடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போகிறது கரெக்டாக இருக்குது, வீட்டுக்கும் காசு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், அதுவே மாதம் 10,000 ரூபாய் வாடகை தரேன். அங்கே தான் போயிட்டு பொங்கலுக்கு அவங்க அவங்கலாம் கொண்டாடுறாங்களேன்னு பார்த்துட்டு அதை வச்சு ரசிச்சுக்கிறேன். என்ன பண்ணுறது, இப்போ நாங்கள் எங்களுக்கு சந்தோஷமான நாட்கள் நாளைக்கு விடுமுறை நாள், ஆனால் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியாது. எங்களுக்கு அதிகமான வருவாய் தரான்னு சொல்லி 50 ரூபா 100 ரூபா சரிச்சுன்னு சொல்லுவோம், நாங்கள் வேலை இல்லைங்களா நிர்பந்தமாக வருவோம். ஏன்னா கூட ஒரு 1,000 ரூபா கிடச்சிச்சின்னா சரி எங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கலாமேன்ட்டு வருவோம். அதனால் நாங்கள் வந்து பண்டிகை கூட பார்க்கறது கிடையாது, கஷ்டமாக தான் இருக்கும். வீட்டில் வந்து எதிர்பார்ப்பேன், நம்ம வீட்டில் இருக்கணும், வெளியில் போகக்கூடாது, அவங்களும் என்ஜாய் பண்ணான்னு இருப்பாங்க. பட் எங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட் தான் சேலரி, இவ்வளோன்றதுலாம் சேலரி மாதம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பீஸ் கஸ்டமர் வாங்கினா தான் அந்த பைசா எங்களுக்கு வரும், அதுலேருந்து 10 ரூபா தான் எங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். ஸோ லீவ் நல்லாலாம் கஸ்டமர் வீட்டில் இருப்பாங்க, ப்ராடக்ட் நிறையா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, எடுத்து போய் டெலிவரி பண்ணால் டெலிவரி ஆகும், 100% டெலிவரி ஆகும். அந்த ஒரு ஃபீலுக்காக தான் டெலிவரி பண்ணுறது. இங்கே எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் காலையில் பொங்கல் வச்சு எல்லாம் போகிற மாதிரி தான். ஆனால் நாங்கள் பொங்கலுக்குலாம் இருக்க மாட்டோம், எப்போயாவது ஒரு தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லீவ் டே ஹாலிடேஸில் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேணால் எப்போ ஒரு நாள் வேணால் லீவ் எடுத்துக்குங்க, சண்டேல அப்புறம் எல்லாம் லீவ் எடுத்துங்க. பட் இந்த ஹாலிடேஸில் வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும், அந்த மாதிரி இன்சென்டிவ் எதனா தரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் வேலை செய்கிறேன். அடுத்த வருஷம் பொங்கலுக்காவது இந்த மாதிரி வேலையில் இல்லாமல் வேறு எதனா வேலையிலேருந்து லீவ் போடாமல் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும்னு இருக்கேன். கஷ்டமாக தான் இருக்கும், ஃபோன் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மற்ற வீட்டிலலாம் போய் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் நம்ம நின்றுட்டு அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் டென்ஷன் ஆகும். பட் அவங்களுக்கு அந்த பார்சல் வேணும், அவங்களுக்கு அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கும், வாங்கின இன்டென்ஷன் இருக்கும். சரி நம்ம அந்த நேரத்தில் போய் இல்லை அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறமே இருக்கும், வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நடக்கிறதுலாம் பார்த்தாச்சு, நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குமே அப்படின்னு ஒரு நினைப்போம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, வெளியில் எங்கேயும் போக முடியல, எங்கேயும் போக முடியல. இப்போ மழை வந்துடுச்சு லாஸ்ட் டைமு, மழையினால சுத்தமாக வேலையும் இல்லை. அதனால் சரி அப்போ செய்யாத வேலையை வந்து இப்போ செஞ்சுட்ருக்கோம். அதே நம்ம அதேமாரி எதனா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் வீட்டு பொங்கல் கொண்டாட்டமே ரொம்ப எங்கே பொங்கலே கொண்டாடவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போகிறது கரெக்டாக இருக்குது, வீட்டுக்கும் காசு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், அதுவே மாதம் 10,000 ரூபாய் வாடகை தரேன், அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. பொங்கலுக்குன்னு எதுவும் பண்ண முடியல. நான் எங்கங்கே பார்க்குறேன் பாருங்கள், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே தான் போயிட்டு பொங்கலுக்கு அவங்க அவங்கலாம் கொண்டாடுறாங்களேன்னு பார்த்துட்டு அதை வச்சே ரசிச்சுக்கிறேன். என்ன பண்ணுறது, அடுத்த வருஷம் பொங்கலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அப்போது கொஞ்சமாவது கொண்டாடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் மாறணும்னா என்ன பண்ணுறது, பணம் தான் வேணும். பணம் இருந்ததுன்னா எல்லாம் மாறப்போகுது, பணம் தான் இல்லை. அந்த வீட்டில் ஊரில் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் முன்னாடி நின்று நடக்கலாம். வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணால் போய் தான் ஆகணும். நம்ம இது லீவ் போட்டால் நமக்கு செட் ஆகாது. அது இல்லாமல் இந்த சனிக்கிழமை ஆத்தின மாதிரி தான் ஜொமேட்டோவில் நல்லா சேலரி ஏர்ன் பண்ண முடியும். அதனால் இந்த டைமில் போய் தான் ஆகணும். ஏன்னா சனிக்கிழமை ஆத்திக்கிழமை மட்டும் தான் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, ஆர்டர் போடுவாங்க. அதனால் இந்த டைமில் மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும். அதனால தான் நம்ம சனிக்கிழமை ஆத்தியில் தான் நம்ம பார்ட் டைமாக தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வருஷமே பிளான் இல்லை, அடுத்ததும் பிளானாக இருக்க போகுது. ஃபேமிலியில் ஆமாம் இருக்கும், அது இருக்கும். ஆனால் அது இந்த டைமில் இந்த டைம்லாம் ஆஃபர் நிறைய இருக்கும், இந்த டைமை விட்டுட்டுனா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஃபேமிலி கூட எப்பயும் இருக்கும், சேலரி நம்ம எப்போ தான் சம்பாதிக்க முடியும். நம்ம இதில் தான் அதிகமாக கொஞ்சம் ஏன் ஆகுது, அதனால் நம்ம இதை தான் பார்க்குறோம் மோஸ்ட்லி. ஃபேமிலியெலாம் பார்க்குறது இல்லை மோஸ்ட்லி. விடுமுறை நாளில் ஃபேமிலியெல்லாம் வீட்டில் இருப்பாங்க, நாங்கள் ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்கொசரம் பார்த்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இதை மாதிரி டெய்லி நாங்கள் டெய்லி ஒர்க் வந்தால் தான் வீட்டில் எதாவது பண்ண முடியும். ஸோ அதால் தான் லீவாக இருந்தாலும் பார்க்காம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பைக்கில் ஓட்டக்குள்ளே ஒன்றும் தெரியாது, நைட்டு போயிட்டு ரூமில் இருக்குள்ள அது கொஞ்சம் ஃபீல் ஆகும் தான். பொங்கல்னால் எங்கள் ஊரில் கருநாள் அன்னைக்கு மட்டும் எல்லாம் ஊரில் சேர்ந்து விளையாட்டுலாம் வைப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணால் போவோம். நைட்டு டான்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ஊரில் இருந்தால் எதாவது பிளான் பண்ணலாம், இங்கே அப்ராட் போகிற பிளான் இருக்குது. அதுனா அங்கே போயிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஊரில் இருந்தனா கஷ்டம்தான் ப்ரோ, ஆனால் நம்ம கஷ்டப்படுறதுக்கான அமௌண்ட்டு தந்துடுறாங்க. என்ன இப்போ நார்மல் டைமில் ஓட்டுறதை விட விடுமுறை டைமில் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம் அமௌண்ட்டு, அதனால தான் ஓட்டுறோம். இப்போ எப்படி சொல்லுது, நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் விடுமுறை அந்த மாதிரிலாம் இல்லை, எந்த டைமில் அமௌண்ட்டு கிடைக்குதோ அதை பொறுத்த வரைக்கும் தான். நமக்கு எவ்வளோ தேவை இருக்குன்றது பொறுத்திருக்கு. பொங்கல் கொண்டாட்டம்னா இப்போ நார்மலாக நிறைய பேர் லீவ் போட்டு போகிறாங்க. எங்களுக்கு எப்படின்னா இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஊர்லேருந்து தான் வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு பொங்கல் தீபாவளி இப்படிலாம் இல்லை ப்ரோ, எந்த டைமில் போகணும் அப்படி தான். இப்போ நமக்கு கஷ்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் பொங்கல் தீபாவளியான்னு. எப்படின்னா இப்போ எனக்கு நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ஐடி முடிச்சிருக்கேன், இப்போ ஐடி ஜாப் தான் போகணும். இப்போ அதுக்கு எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் ப்ராப்ளம் கொடுக்கும், ஆல்ரெடி படிச்சுட்டும் இப்போ போக முடியல. இப்போ அந்த அமௌண்ட் எனக்கு தேவையான அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா திரும்ப நான் போக ஆரம்பிச்சிருக்கேன். கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ண, இப்போ ஃபேமிலியை விட்டு வேலையை பார்க்குறோம். ஃபேமிலி கூட யாரும்
இப்போ ஃபெஸ்டிவல் கொண்டாடாமல் வேலையை பார்க்கணும். அவங்களுக்கு தெரியணும்ல அவங்களும் என்ன பண்ணுறானுங்க, நம்மளை வேலை கொடுக்குறானுங்க, டைம் கொடுக்க மாட்டுறானுங்க, உழைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி டைமிங் அதிகமாக போயிடுறேன், கம்மியாலாம் போகல. காலைல ஆஸ் யூஷுவல் தான் கிளம்புவோம், பார்ப்போம் குழந்தைய, சரி ஜஸ்ட்டு பொங்கலை இது பண்ணிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். அடுத்த வருஷம் பொங்கல் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? தெரியலையே, இந்த பக்கம் எப்படி போதே தெரியல. அடுத்த வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் பொருளாதார தேவையாக இருக்குல்ல. ஆமாம், ஒரு காலத்தில் நாங்களும் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க தான். இன்றைக்கி எல்லாமே நாங்கள் வெளியேற்றப்பட்டு இப்போது இதுக்கு வந்துட்டோம். சுகி இந்த மாதிரி கிடச்ச ஊழியத்துக்கு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆமாம், அதே போல் நிறைய பேர் இப்போ கொஞ்சம் காலம் ஒரு 5 வருஷம் இடைவெளியில் நிறைய மாற்றம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் விளைக்க வேண்டிய தேவை ஆகி போச்சு. இப்போது சுகின்னு சொல்கிறோம், சுகிலையும் சம்பளம் கம்மி தான். ஆமாம், 10 ரூபா 12 ரூபா 30 ரூபா ஆர்டர் தான் தராங்க. இப்போ நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம், அவ்வளோதான். இப்போ நாங்கள் எங்களுக்கு சந்தோஷமான நாட்களுக்கு நாளைக்கு விடுமுறை நாள், ஆனால் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியாது. எங்களுக்கு அதிகமான வருவாய் தரான்னு சொல்லி 50 ரூபா 100 ரூபா சரிச்சுன்னு சொல்லுவோம். நாங்கள் வேலையில் எங்களை நிர்பந்தமாக வருவோம். ஏன்னா கூட ஒரு 1000 ரூபா கிடச்சிச்சின்னா சரி எங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கலாமேன்ட்டு வருவோம். அதனால் நாங்கள் வந்து பண்டிகை கூட பார்க்குறது கிடையாது. இப்போ நாங்கள் வந்து வாழ்கிறதே ஒரு தேவையின் அடிப்படையில் தான் வாழ்கிறோம். பொங்கல் கொண்டாடமே கிடையாது, ஏன்னா நாங்கள் வேலைக்கு வந்துடுவோம். ஏன்னா கூட 10 ரூபா தரோன்னா நாங்கள் சட்டையை போட்டு வந்துடுவோம். எங்களுக்கு கொண்டாட ஆசை தான், ட்ரெஸ் எடுப்போம், எல்லாமே பண்ணுவோம், ஆடையெல்லாம் எடுப்போம். ஆனால் வந்து சாமி கும்பிட்டுட்டு என்ன வெளியே கிளம்பிடுவோம் நாங்கள், சரிங்களா? வெளியே கிளம்பி ஏன்னா கூட 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா தரோன்னு போடுவோம், அதாவது ஆஃபர்னு போடுவோம் எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக மனைவி மக்களை விட்டுட்டு நாங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே கிளம்பிடுவோம். இதே எதார்த்தத்தில் உண்மை. இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் ஆச்சு, நம்ம நல்லா இது பண்ணுங்கள், நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுங்க. ஆனால் வந்து எங்களுக்கு உழை நீங்கள் அரசாங்கத்துக்கு உயிர் கொடுக்குறீங்களா? அரசு உரியல இருக்குது. பொருளாதார ஒரு தக்காளி விலை இன்றைக்கி 40 ரூபா 42 ரூபா நீங்கள் விளைவிக்கிறீங்க, காசு கொடுக்குறீங்க. விலைவாசி உயர்வு இருக்குது, எங்களுடைய பொருளாதார பெருக்கம் இல்லை. விலைவாசி உயர்வு இருக்குது, நல்லா வாங்கி உள்வாங்க, பொருளாதார பெருக்கம் இல்லை. விலைவாசி உயர்வு, நாங்கள் அதே இதில் தான் இருக்கோம். நான் வேலைக்கு போகும்போது 15,000 சம்பளம், வடை 6 ரூபா. இன்றைக்கி அதே 18,000 சம்பளம், 3 ரூபா தான் எக்ஸ்ட்ரா. ஆனால் வடை இன்றைக்கி எவ்வளோ? 12 ரூபா 10 ரூபா விற்குது. எங்களுக்கு பொருளாதார பெருக்கம் இல்லை. இந்த அரசாங்கங்கள் நாங்கள் வந்து எங்களை தான் தவறு சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஓட்டுக்கு 2,000 4,000 வாங்கிட்டு இந்த ஆட்சியாளருக்கு வாக்கு செலுத்தினோம்ல, அவங்க வந்து எங்களை வந்து பகடக்காயாக பயன்படுத்திட்டாங்க. இனிமேலாவது ஒரு சமூகம் முழிச்சிக்கிங்க. உங்களுக்கான தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நான் தயவுசெய்து சொல்லுவேன். தயவுசெய்து நீங்கள் வாக்கு காசு வாங்காதீங்க. உங்களோட இளைய திறமை பிள்ளைங்கள் தெருவில் தான் நிற்கும், அதுக்கு நானே சாட்சி. அதனால் தயவுசெய்து நல்ல ஆட்சியாக சிந்திங்க, சிந்திச்சு வாக்களிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.